ஹாய்ங்க, வீடு பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சனனி சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நானே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பயிரும் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், மக்காச்சோளம், குச்சிக்கிழங்கு, எள்ளு, கடலை, கொட்டைமுத்து, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்போம். ஓரளவுக்கு உளுந்துலாம் கூட போட்டிருக்கோம், மிளகாய் போட்டிருக்கோம், எல்லாமே விதைப்பு முதல் அறுவடை வரைன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். ஆனால் இந்த நெல் அது மட்டும் வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் போடவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நானும் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வயலில் வந்து நஞ்சை ஓட்டவே இல்லை. அதனால தான் உங்கள் கூட வீடியோவும் போட முடியல. நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ தான் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நஞ்சை ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள்லாம் கேட்டுகிட்டே இருந்ததுனால நம்ம பக்கத்து காட்டில் வந்துட்டு இப்போ ஒரு 2-3 டைமாக வந்து நஞ்சை ஓட்டிகிட்ருக்காங்க. சரின்னு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க பர்மிஷனோட தான் இந்த வீடியோ போடுறேங்க. அவங்க வயலில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஏன்னா டீப்பாக வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம வயலில் இருந்ததுன்னா எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேலோட்டமாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு அரிசி விளைவிக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன ப்ரொசீஜரை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நஞ்சை ஓட்டுறாங்கனாவே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் சுற்றி இருக்க மரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க இலைகள் எல்லாம் வெட்டி போடுவாங்க. வெட்டி போட்டு அந்த கேஜில் இருக்குது பார்த்தீங்களா, டிராக்டரில் கேஜில் இருக்குல்ல, அதை போட்டு தான் வந்து நஞ்சை ஓட்டுவாங்க. நஞ்சை ஓட்டி நல்ல தண்ணி தேங்கி நிற்கணும். அப்போனாதான் நம்ம பயிர் நட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா நின்று பயிர் நல்லா வளரும். அதுக்காக மண் வந்து நல்ல சேடை கட்டணும்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி விட்டு மண்ணை வந்து நல்லா பரட்டி பரட்டி போட்டு நல்ல ஒரு மட்டம் அளவு கொண்டு வந்துடுவாங்க. ஒரே மட்டமாக இருக்கணும், மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நிற்காது. அதனால் நல்ல சேறு கட்டி வயலை ஒரு 3 டைம் வந்து திரும்ப திரும்ப உழவு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஓட்டி தண்ணி விட்டு நல்லா தேக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வரப்புகள் எல்லாம் வந்து கழித்து வரப்பெல்லாம் எடுத்து கட்டுவாங்க. வரப்பெல்லாம் எடுத்து கட்டிட்டு மட்டப்பலகை போட்டு நல்லா மட்டம் பண்ணிவிட்டு நல்ல ஓரளவுக்கு மண்ணெல்லாம் கீழே அப்படியே படிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு பயிர் நட ஆரம்பிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்தில் வந்து நடவு பண்ணது தான். 2 பட்டம் இருக்குது, சம்பா பட்டம் குருவ பட்டம்னு சொல்லிட்டு. இந்த மழை பெஞ்சிட்டே இருக்குள்ள புரட்டாசி மாதம் அப்போல்லாம் சம்பா பட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை வந்து குருவ பட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க நட்டுருக்க அரிசி என்ன பார்த்திங்கன்னா, நெல் ரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா அச்சியா பொன்னி தான் வந்து நட்டாங்க. நம்ம வந்து நாற்று விட்டு ஒரு 40-45 நாளில் வந்து நம்ம நாற்று பிடுங்கி நட ஆரம்பிச்சிடலாம். அதனால் நாற்று விட்டு ஒரு 30வது நாள்லலாம் வயல் வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சேடை கட்டி ஒரு 2-3 உழவு ஓட்டி அதுக்கப்புறமா மறுபடியும் வரப்பு வாய்க்கால்லாம் வந்துட்டு எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மட்டம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக பயிர் பிடுங்குறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் நாற்று விட்டு ஒரு 30வது நாள் வயலை ஓட்ட ஆரம்பித்தாங்கன்னா 40-45 நாள்லாம் பயிர் பிடுங்கி நட ஆரம்பிச்சிடும். பயிர் நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பயிர் அப்படியே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேர் பிடிச்சி அப்படியே அந்த வயல் ஃபுல்லாக அப்படியே பாசன் வந்து படர ஆரம்பிக்கும். நமக்கு புல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து புல் வர ஆரம்பிக்கும். ஒரு 20 நாளுக்கு மேலே வந்து புல் வர ஆரம்பிக்கும். புல் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்டுறோம், புல்லாம் எதுவும் வரல அப்படின்னா நமக்கு புல் களை பறிக்கிற அவசியமே கிடையாதுங்க. ஆனால் கொக்கு முடிக்கி ஆகணும். நம்ம வந்து நல்லா வயலை ஓட்டியிருக்கிறதுனால அடியில் இருக்க புழு எல்லாம் வந்துட்டு மேலே வர ஆரம்பிக்கும். அதனால் கொக்கு வந்து நிறைய உட்காரும். அதனால் இந்த மாதிரி பட்டாசு இந்த மாதிரி ஏதாவது வெடித்து இல்லை அப்படின்னா காலையிலையும் ஈவினிங் வந்து கொக்கு முடுக்கணும். ஏன் அப்படின்னா கொக்கு வந்து பயிர் மேலே உட்காரும் போது அந்த பயிர் வந்து உள்ளே முழுகிரும், மண்ணுக்குள்ளே போயிடும். அதனால் அந்த இடம் வந்து சொட்டையாயிரும். அதுக்காக வந்து கொக்கு அப்பப்போ முடிக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா பச்சை கட்டி நல்லா தூர் பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம நட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பயிர் வந்து வச்சு தான் நடுவாங்க. அது பார்த்திங்கன்னா மெலிசாக சின்னதாக தான் இருக்கும். நமக்கு 1 மாதத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடிமனாகும் பயிர் வந்து கொஞ்சம் தடிமனாகி வளர ஆரம்பிக்கும். கலரும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பிடுங்கி நடும்போது பார்த்திங்கன்னா கலர் இருக்காது அந்தளவுக்கு. நமக்கு நல்ல வேர் பிடிக்க தான் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் பயிர். அப்படியே நம்ம தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க குறையாமல். ஏன்னா தண்ணி விடாமல் விட்டோம் அப்படின்னா வயல் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணியே நிற்காது பயிருக்கு. அதனால தான் வந்துட்டு டெய்லி தண்ணி குறையாமல் விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க.
அதுக்குன்னு ரொம்பவும் தேங்கக்கூடாது, ரொம்பவும் தேங்கினாவும் பயிர் அழுகிரும். அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மட்டத்துக்கு தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் உரம் போடுறது அப்படின்னா போடலாம், ஆனால் இவங்க வந்து உரம் எதுவுமே போட கிடையாது, மருந்தும் எதுவுமே அடிக்கலை. ஸோ அதனால தான் முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். பெருசாக உரமும் போடல, எந்த மருந்துமே அடிக்கலை. இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு நெல் வந்து இயற்கையாகவே விளைவிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு ஏன் மருந்து அடிக்கிறாங்கன்னா, இந்த நாவல் பூச்சி அதுக்கப்புறம் பேன் செம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து அந்த நெல்லை வந்து சப்பி எடுத்துருவோங்க. உள்ளார அந்த அரிசி வருது இல்லைங்களா, அதை வந்து சப்பி எடுத்துருது. அதுக்காக தான் வந்து மருந்து அடிக்கிறாங்க. ஒரு 2 மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு 60 நாள் வந்துருதுங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கருது வர ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று தான் வந்து வந்துட்டுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே குப்புன்னு வந்துட்டு ஒரே டைமில் வந்து கருது வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து தண்ணி வந்து நமக்கு நிறைய விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி எந்த நாளும் அப்படியே நெல்லுக்கு வந்து பாய்ஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நெல்லங்காட்டு ஓரத்துலலாம் வந்து நண்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அந்த ஆற்று ஓரங்களில் இருக்கு இல்லைங்களா, ஆற்று ஓர வயல்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு நிறைய நண்டுலாம் இருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு நெல்லங்க கட்டு ஓரத்தில் நண்டுலாம் அதிகமாக இல்லவே இல்லைங்க. நெல்லில் வந்து பல ரகம் இருக்குங்க, அச்சியா பொன்னி, பிபிடி, அதுக்கப்புறம் ஜீரக சம்பா, இட்லி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம இப்போ அதிகமாக நிறைய பேர் விளைவிக்கிறது பார்த்திங்கன்னா அச்சியா பொன்னி தான். அது வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அச்சியா பொன்னி தான் வந்துட்டு பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம வயலில் இப்போ வந்து இட்லி அரிசி தான் போட்டிருக்கோம், அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, குண்டு நெல் தான் வந்து போட்டிருக்கோம். தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது வருஷத்தில் வந்து 2 டைம் வந்து நஞ்சை ஓட்டலாங்க. தண்ணி இல்லை அப்படின்னா 1 டைம் தான் ஓட்ட முடியும், அதாவது புரட்டாசி பட்டத்தில் வந்து ஓட்டலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக தண்ணி விடுற மாதிரி இருக்காது, மழை பெய்யுறதுல அதுலேயே வந்துட்டு விளைஞ்சிரும். ஆனால் புரட்டாசி பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் ஆகுங்க, அதாவது ஒரு நெல்லுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சில நெல் வந்து 90 நாள் ஆகும், சில நெல் வந்து 120 நாள் ஆகும். இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ள சம்பா அதை அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து 120 நாள் ஆகும். சில அரிசிலாம் வந்து குருவப்பட்டெல்லாம் வந்து 60 நாள்லேயே வந்துட்டு விளைஞ்சிரும். சாரி, நெல்லுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அரிசி அரிசின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சில நெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து விளைஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு நெல்லுக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி வாழ்நாள் இருக்குங்க, அது நம்ம விதைக்கிற நெல்லை பொறுத்து இருக்குங்க. அந்த கருது வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அந்த காற்றுல வந்து அப்படி அசைஞ்சிட்ருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஃபுல்லாக பச்சையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கதிரெலாம் விளைஞ்சி அப்படி தொங்கும் போது அந்த சொல்லுவாங்கள்ல தலையை சாய்ச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. எலி வெட்ட ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்துட்டு, எலி வந்து அந்த நெல்லை கொறிக்கிறதுக்கோசரம் அப்படியே பயிரை வந்து வெட்டி வெட்டி விடும். அந்த வேலைலாம் நடக்கும். பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 நாள்லாம் நல்லா விளைஞ்சிருக்குவேன். இந்த அச்சியா பொன்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு நல்லா வரும், அதனால் என்ன ஆகிடுச்சு, எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சிங்க, படுத்துருச்சு. சில இது பார்த்திங்கன்னா சில நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சாயாது, சில நெல் ரகம் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக படுத்துரும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நெல் அறுக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம அறுக்கும் போது அது எல்லாமே வந்து வந்துடும். இருந்தாலும் நம்ம கையில் அறுக்கிறதுக்கும் நெல் அறுக்கிற மிஷினில் அறுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கையில் அறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெல் சேதம் ஆகாது, பட் இப்போலாம் நெல் அறுக்கிற மிஷினில் அறுக்கும் போது நிறைய நெல் வந்து சேதம் ஆகுது. வேறு வழியே இல்லைங்க, இப்போலாம் யார் அறுத்து அதை கட்டை தூக்கி போட்டு அடித்து அதை வந்து கூலம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க, அது வேலையும் அதிகம், அதுக்கான ஆளும் இப்போ வர்றது கிடையாது. அதனால தான் மிஷினை விட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதுக்கே நிறைய வகையான மிஷின் இருக்குது, பெல்ட் வண்டின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது. இந்த மாதிரி மக்காச்சோளம் அறுக்கிற மிஷினு அதுலேயே பிளேடு மட்டும் மாற்றிட்டு இந்த மாதிரி நெல்லும் அறுக்க வச்சுக்குவாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க மக்காச்சோளம் அறுக்கிறது நெல் இருக்கிறது ஒரே மிஷினானு, முன்னாடி பிளேடு மட்டும் மாற்றுவாங்கங்க ரெண்டுக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அறுவடை டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு வந்துச்சிங்க, அது கீழே நிறைய புழு பூச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொத்துறதுக்காக நிறைய கொக்குலாம் வந்துட்டு அந்த வண்டி போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இருந்ததுங்க. எல்லாமே பறந்து பறந்து போயிட்டு இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா காய வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க பச்சையாகவே. அப்படியே நம்ம அறுக்க அறுக்க எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே பச்சையாகவே எடை போட்டு எடுத்துக்கிறாங்க. நிறைய அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம பயிர் நட்ட உடனேயுமே புக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நான் சரியான டீட்டெயில் எனக்கு தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ரெண்டு நாள் நல்லா வயல்லையே வந்துட்டு இந்த கூளம் வந்து காய போட்டு அந்த தாளில் வந்து காய போட்டு அப்படியே வண்டியை விட்டு ரோல் பண்ணி வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நெல்லை பற்றி, ஸோ அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இது தான். ஏன்னா நம்ம வயலில் வந்துட்டு ஒரு பயிர் பண்ணும் போது தான் அதை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.